முன்னாள் அமைச்சரவை அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பலருக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு வழங்கப்படவில்லை ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் பொதுச் செயலாளர் பாலித்த ரங்கே பண்டாராவுக்கு இம்முறை வேட்பு மனு வழங்கப்படவில்லை அத்துடன் முன்னாள் அமைச்சர்களான பெஸ்டஸ் பெரேராவின் மகன் ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நிரோஷன் பெரேரா முன்னாள் அமைச்சர் எஸ் டி ஆர் ஜெயவர்தனவின் மகன் முன்னாள் துணை சபாநாயகர் மற்றும் அமைச்சரவையின் முன்னாள் உறுப்பினர் பிரியங்கர ஜாயவர்தன்க இம்முறை எந்திலும் கட்சியிலும் வேட்புமனுவிற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் பிரியங்கர ஜெயரத்ன புதிய ஜனநாயக முன்னணி கட்சியின் வேட்பாளரை வெற்றி பெறச் செய்வதற்காக புத்தளம் மாவட்டத்தில் தலைமைத்துவத்துடன் செயல்பட்டிருந்தார் பல சந்தர்ப்பங்களில் நாடாளுமன்றத்தை பிரித்து தாஸ்ரீ திசேரா சாந்தா அபிசேகர மற்றும் விக்டர் ஆண்டனி ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு ஆதரவு வழங்கிய வடமேற்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் ஆனந்த சரத்குமார்க்கு இம்முறை எந்தவொரு கட்சியிலும் வேட்பு மனு வழங்கப்படவில்லை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்ட சிலாபம் விக்டர் ஆண்டனி பியன்வெலவுக்கு எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான சந்தர்ப்பம் வழங்கப்படவில்லை